ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது குரூப் 1 க்வெஸ்சன் அனாலிசிஸ். அந்த சீக்வென்ஸ்ல இன்னைக்கு குரூப் 1ல லாஸ்ட் இயர் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கேட்ட க்வெஸ்சன்ஸ், அதுவும் குறிப்பா யூனிட் 8ல கேட்ட க்வெஸ்சன்ஸ் அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், டியூரிங் விச் பீரியட் பிரான்ஸ் ஐகான்ஸ் ஆஃப் நட்ராஜா டயட்டி வித் ஃபோர் ஹேண்ட்ஸ் வாஸ் கேப்சர்? எந்த காலகட்டத்தில் நான்கு கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டன? சேரர் காலம், சோழர் காலம், பாண்டியர் காலம், சங்க காலம், சாரி சுங்க காலம். இதுல வந்து வெண்கல சிலைகளின் சிறப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மேக்சிமம் வெண்கல சிலைகள் வந்து அதனுடைய உச்சநிலையை அடைந்தது அப்படிங்கிறது சோழர்களின் பீரியட் தான். அதனால ஆப்வியஸா இதுக்கான ஆன்சர் வந்து சோழர் காலம் தான். ரெண்டாவது, சிவனுக்கு அதிகமான வெண்கல சிலைகளை வார்த்ததும் சோழர்கள் பீரியட்ல தான். ஓகேவா? சோ சோழர்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகள் வந்து நம்மளுடைய தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள். அதுல குறிப்பா 9வது நூற்றாண்டிலிருந்து 13வது நூற்றாண்டு வரை இந்த 19th to 13th century இந்த பிரான்ஸ் கல்ச்சர்ஸ் அதை வந்து அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்ல முடியும். த மேக்கிங் ஆஃப் பிரான்ஸ் இமேஜஸ் வாஸ் தி மோஸ்ட் டிஸ்டிங்டிவ். அவங்களுடைய அந்த வேலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. சோலா பிரான்ஸ் இமேஜஸ் ஆர் கன்சிடர்ட் அமாங் தி ஃபைனஸ்ட் இன் தி வேர்ல்ட். அப்போ உலகத்திலேயே வந்து சோழர்களுடைய வெண்கல படங்கள், அவங்களுடைய வெண்கல வார்ப்புகள் அப்படிங்கிறது மிக சிறந்த இடத்துக்கு சென்றது அப்படிங்கிறது ஒரு உண்மை. அப்போ வெண்கல நடராஜனுடைய கலாச்சாரமும் சோழர்களுடைய காலத்தில் தான் வளர்ந்தது. ஓகே, சோ ஆப்ஷன் சோழா பீரியட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி? ஷி வாஸ் தி ஃபர்ஸ்ட் விமன் இன் இந்தியா டு கெட் அ டிகிரி இன் மெடிசன். ஷி வாஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் லெஜிஸ்லேட்டர் இன் பிரிட்டிஷ் இந்தியா. ஷி வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் டு பி அட்மிட்டட் இன் மகாராஜாஸ் காலேஜ். ஷி வாஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இங்க என்ன கேக்குறாங்க, முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பற்றிய கூறுகளில் எது சரி அப்படின்னு கேக்குறாங்க. இந்தியாவில் மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண், செகண்ட் பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர், மூன்றாவது மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவி, ஃபோர்த் சட்டசபையின் முதல் பெண் தலைவர். இந்த கொஸ்டினை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, இந்தியாவின் மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண் இல்லையா, இது வந்து தவறு. என்ன காரணம்னா, the first woman in India to get a degree in medicine அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தி பாய் ஜோஷி அவர்கள் தான். இவங்க வந்து பாம்பே பிரசிடென்சியை சேர்ந்த ஒரு மாணவி. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டிகிரி மெடிசன்ல கம்ப்ளீட் பண்ணது அவங்க தான். ஸோ முத்துலட்சுமி ரெட்டி வந்து தமிழகத்துல தான் முதல் பெண் மருத்துவர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட், ஷி வாஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் லெஜிஸ்லேட்டர் இன் பிரிட்டிஷ் இந்தியா. ஆமா, கரெக்ட், புரியுதா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பிரிட்டிஷ் இந்தியாவோட முதல் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான். நெக்ஸ்ட், ஷி வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் டு பி அட்மிட்டட் இன் மகாராஜாஸ் காலேஜ். ஷி வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் டு பி அட்மிட்டட் இன் மகாராஜாஸ் காலேஜ். அப்போ மகாராஜா காலேஜ் அப்படிங்கிறது ஒரு ஜென்ஸ் காலேஜ், அதுல முதல் முதலில் அனுமதிக்கப்பட்ட பெண் மாணவர் அப்படிங்கிற அந்த பெருமை வந்து முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுக்கு தான் சேரும். So, third option is also correct. Fourth option, பாருங்க, fourth statement, she was the first woman president of legislative council. இது வந்து தவறு. என்ன காரணம் அப்படின்னா, சட்டசபையின் முதல் பெண் தலைவரா இவர் அப்படின்னாக்கா, இவங்க வந்து சட்டசபைக்கு சேர்மனா இருந்ததில்லை. சட்டமேலவையின் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா சட்டமேலவை, அதோடைய துணை வைஸ் பிரசிடண்டா தான் இவங்க வந்து பதவி வகிச்சிருக்காங்க, பிரசிடண்டா இல்லை. ஸோ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபோரும் தவறு தான். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன்ல எதுவுமே இல்லை. ஸோ நீங்க வைஸா சூஸ் பண்ணணும்னா ஆப்ஷன் பி சூஸ் பண்ணலாம், பட் ஃபோர் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, நம்மளுடைய ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமியில குரூப் 1 குரூப் 2 2024க்கான ஸ்மார்ட் GS60 டாபிக்ஸ் பேட்ச், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அஃப்கோர்ஸ் எப்போதும் போல பைலிங்குவல்லே இருக்கு. இது நீங்க வந்து அவைல் பண்ணிக்கிறது மூலயமா உங்களுக்கு வீடியோஸ் PDF டிஸ்பேட்ச் பேனர் பிளஸ் வந்து போனஸ் ரிசோர்ஸும் கிடைக்கும். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸும் அதுல இருக்கு, இல்ல ஸ்மார்ட் கோர்ஸ்ன்றதும் இருக்கு. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கும் போது உங்களுக்கான கிளாஸ் மெட்டீரியல்ஸ் PDF எல்லாமே பைலிங்குவல்ல கிடைச்சிடும். பிளஸ் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் கோர்ஸ் உங்களுக்கு இருக்கும், அப் டு 50 questions ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்க. போனஸ் தான் வந்து உங்களுக்கு GS-க்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் PDF ஃபார்ம்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற 25 members ₹500 ஆஃபர்லயே நீங்க வந்து இதை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் டீடைல்ஸ் யூ கேன் கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர். Next question, during the early resistance against the British, who issued the Trichinopoly proclamation? அப்போ ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்ப கால எதிர்ப்பின்
ஆபுது சிக்ஷா பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் யார்? இதுக்கான ஆப்ஷன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், புலித்தேவர். இதுக்கு ஆப்ஷன் என்ன? மருது சகோதரர்கள். ஓகேவா? சோ மருது பிரதர்ஸ் தான் 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டார்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப மேட்ச் த ஃபாலோயிங். இந்த சைடு வந்து நேம்ஸ் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு ரிலேட்டிவான ஒரு மேபி அவங்களுடைய நூலா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய அவங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு அசோசியேஷன் அந்த மாதிரி இருக்கலாம். இதுல எது வந்து கரெக்ட்னு நீங்க மேட்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் சுவாமி சகஜானந்தா, கேள்விப்படாத பேரா இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் எம்சி ராஜா. சோ எம்சி ராஜா அவர்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கும், மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்கள் அப்ரஸ்ட் ஹிந்துஸ் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க, ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படிங்கிற நூலை எழுதியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பண்டிட் அயோத்திதாச பண்டிதர்கள், அவங்க வந்து ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற இதழை நடத்திட்டு வந்தாங்க. அதை நெக்ஸ்ட் இயர்ல என்னன்னு பேர் மாத்திட்டாங்க, தமிழன் அப்படின்னு பேர் மாத்திட்டாங்க. சோ தேர்டுக்கு வந்துட்டு தமிழன். அடுத்தது வீரசலிங்கம். இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்டுக்கும் தேர்டுக்கும் தான் தெரியல இல்லையா? இதுல வந்து நான் சொல்றேன் பாருங்க, பின்னாடி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் கொடுத்தேன். சுவாமி சகஜானந்தா அவர்கள் வந்து நந்தனார் அப்படிங்கிற நேம்ல வந்து கல்வி கழகத்தை நிறுவனார்கள். ஓகேங்களா? மடம் அண்டு கல்வி கழகம். வீரேசலிங்கம் வந்து விதவை ஹோம், விதவைகளுக்கான மடம், விதவைகளுக்கான இல்லம் வந்து அமைத்தவர். இப்ப பாருங்க, சுவாமி சகஜானந்தா அவர்கள் இவர் வந்து சிதம்பரம் தொகுதிக்காக அதிக முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ இவர். அதற்கு முன்னாடியே வந்து பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே வந்து இவங்க பாத்தீங்கன்னாக்கா மேலவைக்கு, நம்ம சட்டமன்ற மேலவைக்கு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 1926 வரைக்கும், நெக்ஸ்ட் வந்து 36 வரைக்கும் எம்எல்சி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு மெம்பரா இருந்தாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில மெம்பரா இருந்தது வந்து 1947, 1952, 1957, மூன்றுமே சிதம்பரம் தொகுதிக்கானதான். ஓகேவா? இவங்க வந்து திருநாளை போவர் என்கின்ற நந்தனர், இதுதான் அதோட பேர், அப்படிங்கிற பெயர்ல மடம் அல்லது கல்வி சாலை இதை நிறுவினார். ஓகேங்களா? அடுத்தது எம்சி ராஜா, மயிலை சின்னத்தம்பி பிள்ளை ராஜா, 1885 இருந்து 1945. இவருடைய ஸ்பெஷாலிட்டி ஃபர்ஸ்ட் உங்க பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஒடுக்கப்பட்ட ஹிந்துக்களுக்காக அதிகமாக போராடியவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. இடையில வந்து ஒரு கேப் இருந்தது உங்களுக்கு ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னாக்கா, இரட்டைமலை சீனிவாசன் சாருக்கு அப்புறமும் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அப்ரஸ்ட் கேஸ்ட்ல இருக்கவங்களுக்கான ஒரு கேப் இருந்திருக்கும். ஆக்சுவலி மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்கள் அதை ஃபில் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து தலித் சமுதாயத்தினருக்காக பாடுபட்ட ஒருவர். இவர்களுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா, தலித் சமுதாயத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மாநில மேலவை உறுப்பினர். ஓகேவா? சோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலித் மக்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மெம்பர் இவங்க தான். அதே மாதிரி அதே சேம் கேட்டகரியிலிருந்து அமைச்சராக பொறுப்பேற்றவரும் இவர் தான். 1930 பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நெக்ஸ்ட் இவருடைய பாத்தீங்கன்னாக்கா, ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் ரொம்ப பிரபலமானது. இவரை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம், சிறுவர்களுக்கான பாடல்கள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்க உங்களுக்கு கிட்ஸ் எல்லாருக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய ரைம்ஸ் என்ன? சாய்ந்தரம்மா சாய்ந்தாடு, நிலா நிலா ஓடிவா, கா 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 கண்ணுக்கு மை கொண்டு வா, இந்த மாதிரி நிறைய தமிழ் பாடல்கள். இந்த பாடல்களை எல்லாம் எழுதிய பெருமை திரு மயிலை சின்னதம்பி ராஜா அவர்களை தான் சேரும். அடுத்தது கந்தகூரி வீரேசலிங்கம். சோ வீரேசலிங்கம் சார் வந்து இவங்க வந்து தெலுங்கு மொழியில் பிறந்தவர். தெலுங்கின் முதல் நாவலான ராஜசேகர சரித்ரா அப்படிங்கிற நூலை எழுதினவர் வீரேசலிங்கம் ஐயா தான். இவங்க வந்து பிறப்பினால் ஒரு பிராமணராக இருந்த போதும் சாதி அமைப்பை முற்றிலுமாக எதிர்த்தவர். இவரை பற்றி அடுத்து சொல்லணும் அப்படின்னாக்கா, விவேகவர்தினி அப்படிங்கிற தெலுங்கு பத்திரிகையை நடத்தினவர். அதுக்கப்புறம் ஹிததாரிணி, ஹிதகாரிணி அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக அமைப்பை வந்து இவங்க நிறுவினாங்க. இவங்க தான் இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விதவை திருமணத்தை நடத்தி வைத்தாங்க. அதுக்கப்புறம் விதவைகளுக்கான இல்லத்தையும் துவங்கி அதை என்று நடத்தினாங்க. ஓகேவா? மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு மேட்ச், திணைகளையும் திணைகள்ல இருக்கக்கூடிய கடவுள்களையும் பொருத்தணும். இது உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். குறிஞ்சி நிலத்திற்கான தெய்வம் முருகன், முல்லை நிலத்திற்கான தெய்வம் திருமால், மருதம் நிலத்திற்கான தெய்வம் இந்திரர், பாலை நிலத்திற்கான தெய்வம் காளி அல்லது கொற்றவை. ஓகேங்களா? சோ இதுக்கு ஆப்ஷன் பாருங்க, சி. ஓகேவா? 2, 4, 3, 1. நெக்ஸ்ட் காந்திஜி எஸ்டாப்ளிஷ்ட் ஆஷ்ரம் அட் சபர்மதி. லைக்வைஸ் அன் ஆஷ்ரம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தமிழ்நாடு பை ராஜாஜி. வேர் வாஸ் இட் எஸ்டாப்ளிஷ்ட்? அதாவது காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதே போல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். எங்கே அதை உருவாக்கினார்? இது வந்து காந்திஜி வந்து எந்த ஒரு நோக்கத்துக்காக சபர்மதி ஆசிரமத்தை வந்து
உருவாக்குனாங்களோ அதே மோட்டோவோட தான் வந்து ராஜாஜி அவர்களும் தமிழ்நாட்டுல ஒரு ஆசிரமத்தை உருவாக்கினார்கள். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு. ஓகேவா, திருச்செங்கோடு சேலம் மாவட்டம். 1925ல இதை வந்து இனாகுரேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட், ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ராமலிங்க அடிகள். பின்வருவனவற்றில் ராமலிங்க அடிகள் பற்றிய உண்மையான கூற்று எது? ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹி ஸ்டார்டட் தி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் இன் 1865. ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை 1865 1865 ஆரம்பித்தார். ஆமா, கரெக்ட். ஹி வாஸ் அகேன்ஸ்ட் காஸ்ட் சிஸ்டம். ராமலிங்க அடிகள் ஜாதி முறைக்கு எதிரானவர். ஆமா, கம்ப்ளீட்லி எதிரானவர். ஓகேவா, அதனாலதான் இவங்க பாடின பாடல்களை எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா மறுப்பா அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்தார்கள். அடுத்தது, ஹி எஸ்டாப்ளிஷ்ட் சத்திய தர்ம சாலை இன் 1867. ராமலிங்க அடிகள் 1867 சத்திய தர்ம சாலையை நிறுவினார். இதுவும் கரெக்ட். சோ மூணு ஆப்ஷன்ஸ்மே, மூணு ஸ்டேட்மெண்ட்ஸ்மே கரெக்ட். சோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஃபைண்ட் தி இன்காம்பேட்டபிள் பேர் இன் தி ஃபாலோயிங். பொருந்தா இணையை கண்டறி. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரதாப முதலியார் சரித்திரம். இதை எழுதினவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதநாயகம் பிள்ளை. கரெக்ட். அடுத்தது, சுகுண சுந்தரி. இதை எழுதினவங்க நடேச சாஸ்திரின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அடுத்தது, கமலாம்பாள் சரித்திரம் எழுதியவர் ராஜமையர். கரெக்ட். பத்மாவதி சரித்திரம் எழுதியவர் மாதவையா. இதுவும் கரெக்ட். அப்போ இந்த சுந்தரி சரித இந்த நாவலை எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த வேதநாயகம் பிள்ளை அவர்கள் தான். ஓகேவா. In 1921 at Erode, EVR picketed toddy shop. Two women also participated in picketing. They were the first women to be arrested for picketing toddy shops in Tamil Nadu. Who were they? Nagamayar and Kannammal, Nagamayar and Movalur Ramavidamammayar, Kannammal and Muthulakshmi Reddy, Maniyammayar and Nagamayar. Erode-il 1921 EVR தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். பொது இரண்டு பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதன் முதலில் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் யார்? சோ இதுக்கான ஆப்ஷன் வந்து நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள் தான். நாகம்மையார் அப்படிங்கிறவங்க பெரியார் அவர்களுடைய துணைவியார், கண்ணம்மாள் அப்படிங்கிறவங்க பெரியாருடைய தங்கை. சரியா, நாகம்மையார பத்தி சில நியூஸ், சில ஹிண்ட்ஸ் இங்க கொடுத்துருக்கிறேன், இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 1921 கல்லுக்கடை மறியல் நடந்தது. அப்படி கல்லுக்கடை மறியல் நடக்கும் போது பெரியார் அவர்களை கைது செய்துட்டாங்க. அப்படி கைது செய்ததுக்கு அப்புறமும் கூட நாகம்மையாரும் அவர்களுடைய சகோதரி கண்ணம்மாளும் சேர்ந்து இன்னும் சில பெண்களோட சேர்ந்து இந்த மறியல் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினாங்க. இதற்காக அவர்கள் பின்னால கைதும் செய்யப்பட்டார்கள். அதனால முதல் முதலில் மறியலுக்காகவும் கல்லுக்கடை மறியலுக்காக கைது செய்யப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது இவங்க ரெண்டு பேர் தான். காந்தி அவர்கள் வந்து இவங்களை வந்து ரொம்ப பாராட்டினாங்க இவங்களுடைய நடவடிக்கைகளுக்காக. இந்த பீரியட்ல வந்து இவங்க 144 தடை வந்து அங்க அறிவிச்சிருப்பாங்க. சோ அதை வந்து மீறினதுனால அங்க நிலைமை வந்து கட்டுக்கிடங்காம போயிருக்கும். சோ இந்த பீரியட்ல காந்தி கிட்ட போய் அவங்க ஹெல்ப் கேட்டிருந்திருப்பாங்க. அதுக்கு காந்தி அவர்கள் சொன்னாங்க, இந்த போராட்டத்தை நிறுத்துறது அப்படிங்கிறது என் கையில இல்ல, ஈரோட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பெண்களுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது, 1923 ஈவேரா அவர்களை வந்து காங்கிரஸ் மாகாணத்தின் தலைவராக பிரசிடென்ட்டாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க தமிழ்நாட்டில். இப்போ அதே பீரியட்ல பாத்தீங்கன்னா அனைத்திந்திய காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினராக நாகம்மை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் நாகம்மை அவர்கள் தான். சரிங்களா, நாகம்மையார் வந்து அவருடைய பேர், அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய பெயர்ல வந்து நாகம்மையார் இல்லம் அப்படிங்கிறது இவர்களுடைய நினைவாக தந்தை பெரியார் அவர்கள் 1959 திருச்சியில் துவங்கினார். இது எதற்காக துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கான இல்லம். இது இப்போது வரைக்கும் ரொம்பவே செழிப்போட நடந்து வந்திருக்கு. நிறைய பெண் குழந்தைகளுக்கு ஆதரவாக இது வந்துருது. ஓகே, நிழல் தாங்கல்கள், வைகுண்ட சுவாமிகள், இந்து ப்ரோக்ரஸிவ் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி ராஜாராம் மோகன் ராய், சமரச சன்மார்க்க சங்கம் வள்ளலார், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மோராலிட்டி, சாரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மோராலிட்டி வேதநாயக பிள்ளை. இதுல பாருங்க, டிரெக்டா பார்த்த உடனேயே வந்துட்டு இந்த ஆப்ஷன் தப்புன்னு சொல்லிடலாம் இல்லையா. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மோராலிட்டியை நடத்தினவங்க யாரு? ஈவேரா அவர்கள். இப்போ இது தவறு. அதே மாதிரி பார்த்த உடனே ஒரு விஷயத்த கரெக்ட்னு சொல்லிட முடியும். சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் வந்து வள்ளலார் அவர்கள். இப்போ இது ரெண்டுதுல உங்களுக்கு ஆப்ஷன்ல டவுட் இருக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நிழல் தாங்கல்கள் அப்படிங்கறத அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வைகுண்ட சுவாமிகள். கரெக்ட்.
இந்து ப்ராக்ரஸிவ் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி வந்து ராஜா ராமோகன் ராய் அவர்கள் நிறுவவில்லை. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ இது ரெண்டுல எது கரெக்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 1 and 3 வந்து கரெக்ட், பாக்கி 2 போறோம் தப்பு. இப்போ நிழல் தாங்கல்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஐயாவழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலாச்சார முறை, அதுவும் சமய முறை, அதை வந்து உருவாக்கியவர் தான் வைகுண்ட சுவாமிகள். அதனாலதான் மக்கள் வந்து இவரை வந்து ஐயா அப்படின்னு அழைத்தாங்க. இந்த ஐயா வழியை ஃபாலோ பண்றவங்களுக்கு புனித நூல்கள் இருக்கு. அந்த நூல்களுடைய பெயர் வந்து அகில திரட்டு அம்மானை மற்றும் அருள் நூல். இது மெயினா வைகுண்ட சுவாமிகளை பொறுத்தளவுல இவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்துல பிறந்திருப்பாங்க, ஓகேவா? அதனால அதுல இருக்கக்கூடிய வழி வேதனைகளை அவங்க உணர்ந்திருப்பாங்க. பின்னாளில் இவங்க ஒரு நாள் திருச்செந்தூர்ல வந்துட்டு கடல்ல வந்து மூழ்கி எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஞானம் கிடைச்சிருச்சு, நான் வந்து கடவுளுடைய தூதர் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னை தானே வந்து சொல்லிக்கிட்டு, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, அதுவும் குறிப்பா இந்த ஒடுக்கப்பட்ட இந்த சமூகத்துல இருக்க இந்துக்களுக்காக, கோயில்ல நுழையாம இருக்கக்கூடிய இருக்க அந்த கேட்டகரி பீப்புளுக்காக இவங்க வந்து ரைஸ் பண்ணாங்க, வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க. இவங்க செய்ததுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கோவிலுக்குள்ள அனுமதிக்கப்படாத கேட்டகரிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களுக்காக பதீஸ் மற்றும் நிழல் தாங்கல் அப்படிங்கிற கோயில்களை இவர் உருவாக்கினார். மேலும் இவரை பத்தி சொல்றதுக்கு தோல் சிலை போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திருவிதாங்கூர் சமஸ்தானம், பழைய மாகாணம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பெண்களுக்கு மேலாடை அடி அணிவதற்கு தடை இருந்தது. அப்ப அதை எதிர்த்துதான் இந்த தோல் சிலை போராட்டம் அப்படிங்கிறது நடத்துறாங்க. இதற்கு 3 கட்டமா நடந்துச்சு. முதல் கட்டத்துல இருந்து, முதல் கட்டம் 1822-23, 2வது கட்டம் 1827-29, 3வது கட்டமா 1858-59. இது கன்சிகூட்டிவா இதுக்காக போராட்டம் நடத்தப்பட்டதுனால வேட்டும் முடிவுதான் வந்து இதுக்கு கிடைத்த வெற்றி. 1859ல வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, இது வந்து தப்பு, இனிமே வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதற்கான உரிமை உண்டு அப்படிங்கறது வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே, சூஸ் த கரெக்ட் குரல் ஃபார் த எக்ஸ்பிளனேஷன் கிவன் பிலோ. பொதுவா நீங்க யூனிட் 8 கொஸ்டின் எடுக்கும்போது திருக்குறள் வந்ததுனாக்கா நீங்க தயவு பண்ணி இங்கிலீஷ் ஃபார்ம்ல இருக்கிற கொஸ்டின் படிக்காதீங்க, டைரக்டா தமிழுக்கு வந்துருங்க, புரியுதா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வேணா மட்டும் நீங்க திரும்ப இங்கிலீஷ் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தெரிவு செய்க. சிறிய காரியங்களிலேயே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு. இந்த மீனிங் கொடுக்கிற குரல் எது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க திருக்குறளை கரெக்டா படிச்சிருந்தா பார்த்த உடனே இது பதில் சொல்லிடலாம். இது தமிழ் புக்ல இருக்கிற திருக்குறள் தான். என்னது? காண முயல் எய்த அன்பின் அம்பினில் யானை பிழைத்த வேல் என்றல் இனிது. அதாவது முயல் அப்படிங்கிறது சிறிய உருவம் கொண்டது, யானை அப்படிங்கிறது பெரிய உருவம் கொண்டது. நீங்க ஒரு வேடனாக இருக்கும் பட்சத்தில் அம்பு எய்து அதனால் பிடிபட்ட முயல் சரிங்களா, அதை விட, அந்த அம்பை விட நீங்க அம்பு குறிவைத்து எய்து அதனால் பிழைத்த யானை, ஓகேவா, மிஸ் ஆயிடுச்சு உங்களுடைய இது அப்படிங்கும் போது இது ரெண்டுல எந்த வேல் வந்து சிறந்தது அப்படின்னு பார்த்தா, யானைக்கு நீங்க குறி வச்சு அது மிஸ்ஸா இருந்தா கூட அந்த அம்புக்கு தான் வந்து மதிப்பு அதிகம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இதுல இருந்து அவங்க சொல்ல வர்றது, நீங்க உங்களுடைய முயற்சி என்பது பெருசாதான் இருக்கணும் அப்படிங்கறதா இதுல இருந்து கிடைக்கிற மீன். ஓகே, சரி. நெக்ஸ்ட், மேட்ச் தி ஃபாலோயிங் புக்ஸ் வித் தியர் ஆத்தர்ஸ் அண்ட் ஃபைண்ட் த கரெக்ட் ஆர்டர். அப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள நூல்கள் பட்டியல் உள்ள நூலாசிரியர்களுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட், உலகம் சுற்றும் தமிழன். இந்த உலகம் சுற்றும் தமிழன் அப்படிங்கறத எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏ கரு. அடுத்தது ஞானரதம், ஞானரதம் பாரதியார், ஓகேவா? பாரதியார் இன்னொரு பேர் தான் என்ன, தேசிய கவி. தண்ணீர் தண்ணீர், தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற அந்த நாவல் எழுதினவங்க வந்து சுவாமிநாதன் அவர்கள். என் கதை எழுதினவங்க வே ராமலிங்கனார், ஓகேவா? சோ இதுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் டி 4123. Who said these lines to whom? மாறி வரம் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யார் யாருக்கு உரைத்தது? இது வந்து மணிமேகலையில் இருக்கக்கூடிய வரிகள் சரிங்களா. இப்போ இது யார் யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்கு கூறியது. ஓகே, ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு அப்படின்னு சொல்லி இந்த பாடல், ஓகேவா, என சாவு உணர்த்தும் நிலையாமையை எடுத்து கூறியவர் யார்? சோ ஹூ டிஃபைன்ட் டெத் ஆஸ் தி அன்டிஃபையபிள் ஃபோர்ஸ்? இதுக்கு ஆன்சர் திருமூலர் அவர்கள் சரிங்களா. திருமூலருடைய திருமந்திரத்துல ரொம்ப தெளிவா இந்த பாடலை கொடுத்திருப்பாங்க. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுத்துட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையங்காட்
சூரியன் காற்றினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினை பொழிந்தார்களே. அப்போ இதுல என்னன்னா, ஒரு ஒருத்தவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்களை ஊரெல்லாம் கூப்பிட்டு அழுவாங்க, அவங்கள பேரும் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு பிணம்னு பேர் வச்சுட்டு அவங்களை கூட்டிட்டு போய் ஒரு காட்டுல போட்டு அதாவது எரிச்சு அவங்கள சாம்பலாக்கி அந்த சாம்பலையும் எடுத்துட்டு போய் நீரியை கரைச்சிட்டு அவங்களுடைய நினைப்ப அதோட மறந்துடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிலையாமைதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி திருமந்திரத்துல திருமூலர் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார். ஓகே, நெக்ஸ்ட், சூஸ் அ கரெக்ட் மீனிங் ஃபார் ஃபாலோயிங் சென்டென்சஸ். கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட், பலகுடை நிழலும் தங்குடை கீழ் காண்பர், இரவார் இறப்பார்க்கு ஒன்று இவர். இந்த ரெண்டுலையுமே யார பத்தி மென்ஷன் பண்றாங்கன்றதா க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட், இவ்விரண்டு வரிகளும் அரசின் பெருமையை பேசுகின்றன, இவ்விரண்டு வரிகளும் வள்ளலின் பெருமையை போற்றுகின்றன, இவ்விரண்டு வரிகளும் உழவரின் பெருமையை பேசுகின்றன, இவ்விரண்டு வரிகளும் பணியில் பணி உள்ளவனின் பண்பை போற்றுகின்றன. இதுக்கான ஆப்ஷன் வந்து யாருன்னா ஃபார்மர்ஸ். சரியா, ஃபார்மர்ஸ்க்கான அந்த பெருமையை தான் இது சொல்லுது. இது ரெண்டுமே திருக்குறள் தான். என்ன மீனிங் அப்படின்னு பாருங்க. அழகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர், அழகுடை நீழலவர். அதாவது நெல் வளத்தை உடைய இந்த உழவர்கள், அவங்க பல அரசர்கள் என்ன வச்சிருப்பாங்கன்னா, இந்த குடைகள் வெண்கட்டக்குடைன்னு சொல்றோம் இல்லையா, அதன் கீழ் மக்களை காப்பார்கள் இல்லையா, அந்த குடையை கீழ் வந்து காக்கிற அளவுக்கு இவர்களும் என்ன செய்கிறார்கள் அப்படின்னாக்கா, தன் குடையின் கீழ் மக்களை காக்க வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இரவார் இறப்பார் கொன்று ஈவர், கரவாது கை செய்தோன் மாலையவர். இப்போ இந்த உழவர்களுடைய கைத்தொழில் என்பது என்ன, விவசாயம் செய்வதுதான். சரிங்களா, வேளாண்மை செய்வது. அப்படி வேளாண்மை செய்து உணவை தேடும் இயல்புடையவர்கள் தான் இந்த உழவர்கள். இவங்க வந்து ஒரு பிறப்பிடம் சென்று இறக்க மாட்டாங்க, ஒருத்தவங்கள்ட்ட போய் வேற ஒருத்தவங்கள்ட்ட போய் வந்து இறந்து உயிர் வாழ மாட்டாங்க. அதே மாதிரி தன்னிட்ட ஒண்ணு வேணும் அப்படின்னு வந்து ஹெல்ப் கேட்கறவங்களுக்கும் ஒழிக்காமல் தன்னிடம் இருக்கும் பொருளை தரவல்லவர். அப்போ இது ரெண்டுமே யாரை பற்றி கூறுகின்றது, ஃபார்மர்ஸ் தான், உழவர்களை பற்றி. நெக்ஸ்ட், நாடாகுன்றோ காடாகுன்றோ, அவ்வழி நல்லை வாழிய நிலனே. மேற்காணும் புறநானூற்று பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகின்றது. இந்த பாடல முழுசா தெரிஞ்சிருந்ததுனாக்க டைரக்டா ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ஆடவர் தான். ஓகேங்களா, அவங்க வந்து பெண்டிர் ஆடவர் அரசர் அந்த நிலை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஆடவர். இந்த பாடலை முழுசா பாருங்க. நாடாகுன்றோ காடாகுன்றோ, அவளாகுன்றோ மிசையாகுன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை வாழிய நிலனே. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா, நாடாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த நிலப்பகுதியாக இருந்தாலும் சரி, பள்ளமாக மேடாக எப்படிப்பட்ட நிலமாக இருந்தாலும், எந்த இடத்திலும் ஆடவர் நல்லவராக இருக்கும் போது அந்த இடத்தில் மேன்மை பெற்று திகழ்வார்கள், திகழும் நிலம் அப்படிங்கிறாங்க. சோ இது புறநானூற்று பாடல். இந்த பாடலை பாடியவர் ஔவையார் அவர்கள். நெக்ஸ்ட், விச் ஃபெஸ்டிவல் வாஸ் செலிப்ரேட்டட் த்ரூ அவுட் தமிழகம் ஜூரிங் த சங்கம் ஏஜ். சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது? ஆடிப்பூரம், ஓணம், நவராத்திரி, திருவாதிரை. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை தான். திருவாதிரை மட்டும்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு இன்னும் சில கட்சிகள்ஸும் சங்க காலத்தில் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இது என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து கொண்டாடப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திர விழா தான். ஸோ இந்திர விழா அப்படிங்கிறது குறிப்பாக கேபிட்டலில் கொண்டாடினாங்க. தலைநகரில் கொண்டாடப்படும் முக்கியமான திருவிழா என்ன அப்படின்னா இந்திர விழா. இந்திர விழாவை பத்தி நமக்கு சிலப்பதிகாரத்திலையும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, அறுவடை திருநாள் ஆகிய பொங்கல், அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம், அதுக்கப்புறம் திருவாதிரை. இந்த நான்கு ஃபெஸ்டிவல்ஸுமே சங்க காலத்தில் இருந்ததாக சான்றுகள் இருக்கிறது. அவரும் கழகமும் கையும் தருக்கி, இவர் யார் இல்லாகியார். இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது? இந்த குரலுக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த குரல் யாருக்கு அறிவுரை செய்யுதுன்னா நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, சூதாடக்கூடிய கருவி, அந்த சூதா ஆடும் இடம், நெக்ஸ்ட் அந்த சூதா ஆடுகின்ற திறமை, இதையெல்லாம் யார் வந்து தவறு என்று நினைத்து கைவிடுகின்றார்களோ, கைவிடாமல் இருக்கின்றார்களோ, அவங்களுக்கு எல்லா பொருளும் இருந்தாலும் சரி, அது எதுவும் இல்லாதவராக மாறிவிடுவார் அப்படிங்கிறது தான் இதற்கான மீனிங். இது யாரை நோக்கி கூறப்பட்ட குரல் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மன்னருக்காக சொல்லப்பட்ட குரல் இது. ஓகேவா, அதனால இது யார மென்ஷன் பண்ணா, வேந்தர்களே. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், இது ஒரு மேட்ச் ஃபாலோயிங். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு. இது எல்லாமே பார்த்தா அவங்களுக்கு உடனே இமீடியட்டா என்ன ஞாபகம் வரணும், இது எல்லாமே பத்து பாட்டு இல்லையா, பத்து பாட்டு பாடல்கள். பத்து பாட்டு பாடல்கள் வந்து கரெக்டா தெரிஞ்சிருந்தாலும் இதை தெரிஞ்சு போட்டலாம். திருமுருகாற்றுப்படை எழுதியவர் நக்கீரர். பொருணராற்றுப்படை,
இங்க பாருங்க, இதுல வந்து டவுட் இருக்கு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் எப்பவும் தெரிஞ்சுக்கோங்க, குறிஞ்சியை பத்தி அதிகமா பாடினவர் கபிலர் தான். அதனால குறிஞ்சின்னு வந்தாக்கா நீங்க யோசிக்காம கபிலர் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் நீங்க பாத்திருந்தாலே இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், மார்க் பண்ணிக்கலாம். 2138 ஆப்ஷன் சி தான். ஓகே, நெக்ஸ்ட் பொருளாற்று படை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா முடக்காம கன்னியார். சிறுபான்மையாற்று படை எழுதியவர் நல்லூர் நடத்தினார். இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட் தரேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. திருமுகாற்று படை எழுதியவர் நக்கீரர். ஸோ நக்கீரர் வந்து 10 பாட்டுல 2 பாடல்கள் எழுதியிருக்காரு. ஒன்று வந்து நெடுமை வாடை, இன்னொன்று திருமுகாற்று படை. இதுதான் வந்து 10 பாட்டு பாடல்களையே காலத்தினால் பின்தங்கிய நூல். அதாவது ரொம்ப நம்மளுக்கு ரீசன்ட் டைம்ஸ் சொல்லுவோம், ரொம்ப கடைசியா எழுதின நூல் 10 பாடல்ல எதுன்னு கேட்டாங்கனாலும் திருமுருகாற்று படை. இது பாட்டுடைய தலைவனா யாரை வச்சு பாடப்பட்டதுனாக்கா முருகனை பற்றி. ஓகே, அடுத்தது பொதுவா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழைய காலத்துல எல்லாம் இந்த பாணர்கள் இல்லைன்னா புலவர்கள் இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு மன்னன் போய் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி கருத்தில் வாங்குவாங்க. அதை என்ன செய்வாங்கன்னா வெளியில வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு பாணர்கிட்டயோ இன்னொரு ஒரு புலவர்கிட்டயோ சொல்லி, நான் இந்த மாதிரி இந்த மன்னனை சந்தித்து என்னுடைய திறமையை சொன்னேன், அந்த திறமைக்கான பரிசு வந்து எனக்கு கிடைச்சிச்சு, அதனால நீயும் என்ன மாதிரியே போய் உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி உனக்கான பரிசை பெற்றுக்கொள்வாயாக அப்படின்னு இன்னொரு ஒரு புலவருக்கோ பாணருக்கோ ஆற்றுப்படுத்துதல், அந்த இந்த விஷயத்த சொல்லி செய்யினா அவங்களை கைட் பண்றதுக்கு பேர் தான் ஆற்றுப்படை. புரியுதா? அப்போ இந்த ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா ஒரு புலவர் இன்னொரு ஒரு புலவருக்கு கொடுக்குற அந்த கைடன்ஸ் தான். ஸோ இது எல்லாமே பாருங்க ஆற்றுப்படை இலக்கியம் தான், எக்ஸப்ட் குறிஞ்சி பாட்டு. அடுத்து பொருணர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொருத்தவங்கள மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து கலைத்திறனை வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் பொருணர் அப்படின்னு சொல்லி. ஸோ பொருணரை வந்து புறவலனிடம் பரிசில் பெற்ற பொருணன் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்ததால் இது பொருணர் ஆற்றுப்படை எனப்பட்டது. சரியா? இதை பாடின புலவர் வந்து முடத்தாம கன்னியார். இதன் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சோழன் கரிகாலன் தான். நெக்ஸ்ட் சிறுபான் ஆற்றுப்படை. இது பாணர்கள் இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பாணர்களை வந்து 3 டைப்பா சொல்லுவாங்க. ஒன்று வந்து இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர். இதுல வந்து சிறிய யாழை வந்து கையில வச்சிருக்கக்கூடிய பாணர்கள் வந்து சீரியாழ்ப்பாணர் அப்படின்னு கூட சொல்றது வழக்கம். அவர்களை அடிப்படையாக வைத்து பாடப்பட்டதா திருமாநாட்டுப்படை. இதனுடைய ஆசிரியர் நல்லூர் நடத்தினார். இதனுடைய தலைவன் ஓய்மா நாட்டு நல்லிய கோடான். ஓகேவா? அடுத்தது குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டை வந்து எழுதினவங்க யார் அப்படின்னாக்கா கபிலன். குறிஞ்சி பாட்டுக்கான வேறு பெயர்கள் என்னென்னு கேட்கலாம். பெருங்குறிஞ்சி, களவியல் பாட்டு, கோவை நூல்களின் வழிகாட்டி, குறிஞ்சி பாட்டு. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து ஆரிய அரசன் பிரகதத்தினுக்கு தமிழ் கொட்டுக் கொடுப்பதற்காக பாடப்பட்ட பாடல்கள் தான் இந்த குறிஞ்சி பாட்டு பாடல். ஓகேவா? Which of the following statements are correct about Madras Native Association? கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும். The first political organization started in India. First statement. பாருங்க, இது வந்து தவறு. ஓகேவா? இப்போ கரெக்டாக சொல்றேன். The Madras Native Association began to function on 1852. ஆமா, கரெக்ட். நெக்ஸ்ட், the founder of Madras Native Association was G. நரசிம்ம லக்ஷ்மி நரசி, லக்ஷ்மி நரசி செட்டி. ஆமா, கரெக்ட். கஜலு லக்ஷ்மி நரசு அப்படின்னு சொல்லுவோம், அது கரெக்ட். த லீடர் ஆஃப் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஆனந்த சார்லு. இதுவும் தவறு. இப்போ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனா? இல்லை, இது தப்பு. அடுத்து 1852 இது முதல் முதல்ல செயல்படுத்துறதுதான். ஆமா, கரெக்ட். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனின் நிறுவனர் வந்து ஜி லக்ஷ்மி நரசு ரெட்டி. இதுவும் கரெக்ட். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தலைவர் ஆனந்த சார்லுங்கிறது தவறு. அப்போ 213 மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இப்போ நம்ம இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜமீன்தாரி சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இது எங்க நிறுவனாங்கனாக்கா கல்கத்தாவில். இது 1838 நிறுவப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிறுச்சான்றார்களா அதிகமா இருந்திருப்பாங்க அந்த பீரியட்ல, அவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்தியா ஃபுல்லுமே நிலத்தை வந்து நிரந்தர குடியேற்றம் அப்படிங்கிறத அமல்படுத்திருக்காங்க. அதை வந்து நீடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் மெயின் வேண்டுதலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவல்துறை, நீதித்துறை, வருவாய்த்துறைகள்லாம் சீர்திருத்தம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை இவங்களுடைய நிகழ்ச்சி நிறுவனத்தில் சொல்லியிருந்தாங்க. ஆனந்த சார்லுவை பொறுத்தளவில் இவங்க வந்து மெட்ராஸ் மகாஜன சபையை நிறுவியவரில் ஒருவர். சரிங்களா? அதனால மெட்ராஸ் அசோசியேஷன்ல இவங்க இல்லை. நெக்ஸ்ட், ஹூ வாஸ் செலக்டட் ஆஸ் பிரசிடென்ட் ஆஃப் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் செலக்டட் ஆஸ் பிரசிடென்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஆக்ஷன் விச் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி டு எக்ஸிக்யூட் த சிவில் டிசபிடியன்ஸ் இன் 1930. 1930 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த
செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கே தெரியும். சோ இவங்க யார் யார் கொடுத்துருக்காங்கன்னா, சி ராஜகோபாலாச்சாரி, எஸ் சத்யமூர்த்தி, டி எஸ் எஸ் ராஜன், டி பிரகாசம். இதுக்கான ஆப்ஷன் வந்து சி ராஜகோபாலாச்சாரி அவர்கள். ஆனா உங்களுக்கு கீழே யார் கொடுத்திருந்தாங்கன்னா, சத்யமூர்த்தின்னு கொடுத்திருந்தாங்க. அது வந்து தவறு. இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கமிட்டிக்கு 1930ல சிவில் டிசபிலியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து எடுத்து நடத்தினவங்க வந்து சி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் தான். அடுத்தது, த ஸ்டூபா ஆட் அமராவதி இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்? எந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரை இந்த அமராவதி சூபியில பயன்படுத்திருந்தாங்கன்றதான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து திராவிட கட்டிடக்கலை. முதல்ல திராவிட கட்டிடக்கலை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்ம கோயில்கள்லாம் மேக்சிமம் தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா திராவிட கட்டிடக்கலையில தான் இருக்கும். பாருங்க, நம்ம திராவிட கட்டிடக்கலையில கட்டப்பட்ட ஒரு கோவிலாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உள்ள கர்ப்ப கிரகம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேல எவ்வளோ இடம் இருக்கோ அது அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேலிருந்து மேல இருக்கக்கூடிய அந்த நம்ம கும்பம்னு சொல்லுவோம், அதை வந்து சிகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அது வரைக்கும் உள்ள அந்த இடத்துக்கு பேர் விமானம் அப்படின்னு பேர். அப்ப மேல இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன அப்படின்னா சிகரம், சரிங்களா? மேல இந்த மாதிரி நீட்டி ஒரு இந்த மாதிரி நீங்க போறதுக்கு நிழல் தரக்கூடிய இடமாக அமைஞ்சிருக்கும் இல்லையா, அது பேர் மண்டபம். வெளியில நீங்க நுழைவு வாயில்களுக்கு முன்னாடி கோவிலுக்கு உள்ள போகும்போது காம்பவுண்ட் கேட் வச்சு ஒரு கிரீடம்லாம் வச்சு மேல கும்பகலசம்லாம் வச்சிருப்பாங்க, அது பேர் தான் வந்து கோபுரம். ஓகேவா? இப்படிதான் வந்து திராவிட கட்டிடக்கலையில கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட், சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் தி டைப். இது வந்து வேதாந்தின், நியாயிகாஸ், அப்புறம் வந்து ஜெயினா, அப்புறம் வந்து மீமாம்சக்ஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிக்ஸ் ஃபிலாசபிஸ் ஆஃப் ஹிந்துயிசம். இந்த ஹிந்துயிசத்தோட ஆறு ஃபிலாசபிஸ் தான் அதில் வரக்கூடியதுதான் இதெல்லாம். இதில் இந்த வேதாந்திகள் அப்படின்னு அவங்க சொல்றது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிரம்மா தான். இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட், நையாயிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நியாயத்தை வழங்குபவர். ஓகேவா? சோ அதனால இது வந்து தப்பு. இவங்க வந்து அர்த்தத்துல கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அதே மாதிரி ஜெயினாங்கிறத கிரியேட்டர்னு சொல்றாங்க, படைப்பாளர்னு சொல்றாங்க, இல்ல ஜெயினானா ஃபாலோவர், அதுவும் தப்பு. அடுத்தது வந்து மீமாம்சகர் அப்படின்னா கர்மவினை, அதுவும் கரெக்ட். சோ ஆப்ஷன் ஃபோர்த் வந்து கரெக்ட். ஒன் அண்ட் ஃபோர் ஆர் கரெக்ட், ஆப்ஷன் ஏ தான் ரைட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த பெனிஃபிஷரிஸ் ஆஃப் மூவலூர் ராமாமிர்தம் ஸ்கீம் ஆர். இங்க பாருங்க, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் கல்வி தொகை பெற தகுதியான பயணிகள் பயனாளிகள் யாருன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ அனைத்து ஆரம்ப பள்ளி மாணவர்கள். ஆப்ஷன் பி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவியர். ஆப்ஷன் சி 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் பயின்ற இளம் பட்ட வகுப்பு வரையிலும் பயிலும் மாணவியர். ஆப்ஷன் பி பள்ளி கல்வி பயிலும் முதல் தலைமுறை மாணவியர் மட்டும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் ஹூ ஆர் ஸ்டடிங் ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகே, இப்போ உங்களுக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன், தெரிஞ்சதுனாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இதே ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் மேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இதே ஸ்கீம் தான் கேர்ள்ஸ்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, மூவலூர் ராமாமிர்தம்ன்றத. இதுக்கு வந்து புதுசாக ஒரு நேம் வச்சிருக்காங்க, அந்த நேம் என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க. செகண்ட் க்வெஸ்சன், இந்த ஸ்கீமை பாய்ஸுக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பாய்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண ஸ்கீமோட பேர் என்ன? இதுக்கு ஆன்சர் தெரியும்னாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அரேஸ் ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் பெரியாரின் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓ, பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, வைக்கம் சத்தியாகிரகம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், கல்லுக்கடை மறியல், லீடர் ஆஃப் சென்னை காங்கிரஸ் கமிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இயர், வைக்கம் சத்தியாகிரகா வந்து 1924 இல்லைங்களா? ஸோ இது வந்து 1924, இதுதான் வந்து கடைசி. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து 1920, கல்லுக்கடை மறியல் வந்து 1921. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் தான், 2 தான் வரணும், அடுத்தது 3. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லீடர் ஆஃப் சென்னை காங்கிரஸ் வந்து 1923. ஆமாம், அப்போ 2, 3, 4, அப்புறம் லாஸ்டாக 1, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? பாருங்க, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1920, கல்லுக்கடை மறியல் 21, லீடர் ஆஃப் சென்னை காங்கிரஸ் கமிட்டி 23, வைக்கம் சத்தியாகிரகா 24. ஓகே, சரி. சூஸ் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர். இதுக்கு சோழ மன்னர்களுடைய பெயராக கொடுத்துருக்காங்க, இந்த கரெக்டான காலவரிசைப்படி நீங்கள் அடுக்கணும். ஓகேவா? காலவரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடு. இதுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஃபர்ஸ்ட் வந்து பராந்தக சோழன், அடுத்தது ராஜராஜ முதல் ராஜராஜன், ரெண்டாவது ராஜாதிராஜன், அடுத்தது வந்து குலோத்துங்க சோழன்.
இதுக்கு வந்து நியரோட நியர் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பராந்தக சோழன், ராஜராஜ சோழன், ராஜாதிராஜா, அதுக்கப்புறம் குலோத்துங்க சோழன். ஓகேவா? நெக்ஸ்ட், விச் சாப்டர் இன் திருக்குறள் ரிஃப்ளெக்ட் தி நார்தர்ன் ஸ்காலர்ஸ் ஐடியாலஜி ஆஃப் பிலோசபிக்கல் நாலேஜ்? வடநூலாரின் தத்துவ ஞானம் என்னும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரத்தை கண்டறிக. அப்போ தத்துவ ஞானம் அப்படிங்கறது எதுல வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெய் உணர்தல். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிட் 8 படிக்கும் போது திருக்குறள் நீங்க புக்ல இருக்க தமிழ் புக்ல இருக்கிறத மட்டும் படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. நீங்க கண்டிப்பா வந்து அமைச்சு, அப்புறம் இறைமாட்சி, மெய் உணர்தல், இந்த அதிகாரங்களை எல்லாம் எல்லா குறளையும் படிச்சு போகணும். ஓகேவா? Which of the following titles are related with பாண்டியாஸ்? பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது எது? பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம், மீனவர் பாண்டியர்களை தான் குறிக்கும் இல்லையா. அடுத்தது வில்லவர் வந்து பாண்டியர்களை குறிக்காது, இது சேரர்கள், அதனால தப்பு. குடவரும் தப்பு. பஞ்சவர் கரெக்டானா? ஆமா, பஞ்சவர்னும் அவங்கள கூப்பிடுவாங்க. சோ ஆப்ஷன் 1 and 4 கரெக்ட், ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட், ஹூ செட் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன்? தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என பாடியவர் யார்? திருஞான சம்பந்தரா, திருநாவுக்கரசரா, சுந்தரரா, மாணிக்க வாசகரா? ஆன்சர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் பத்தி பார்க்கும்போது திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் வந்து மருள் நீக்கியார். இவருடைய தங்கை பெயர் வந்து பாத்தீங்கன்னா திலகவதியார். இவருக்கு வழங்கப்பட்ட வேறு சில பெயர்கள் என்ன அப்படின்னா, வாகீசர் அப்பர் ஆளுடைய அரசு, தாண்டகவேந்தர், தர்மசேனர். இவரை பொறுத்தளவுல இவரை வந்து திருஞான சம்பந்தர் அவர்கள் அப்பர் அப்பர் அப்பரை அப்பரை தான் கூப்பிடுவாங்க, அதனாலதான் இவருக்கு அப்பர் என்ற பெயர் வந்தது. இவர் ஃபர்ஸ்ட் சமண மதத்தை தான் சார்ந்திருந்தவர். இவருக்கு இடையில வந்து என்ன செஞ்சிருக்கோம்னாக்கா, சூனை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றில் உபாதை தரக்கூடிய நோய் வந்திருக்கும். அதுல இருந்து மீள்வதற்காக இவருடைய தங்கை அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்கனாக்கா, சூனை வேண்டி அவங்களுக்கு திருமணி கொடுத்துருப்பாங்க. அதன் மூலியமா அவங்க வந்து குணமடைஞ்சிருப்பாங்க. அதுல இருந்து சைவ மதத்தின் மீது பற்று வந்திருக்கும். நெக்ஸ்ட் சைவ மதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்கதான் முதலாம் மகேந்திரவர்மனை வந்து சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர். இதனுடைய சில வாக்கியங்கள் பாருங்க, அதாவது ரொம்ப ஃபேமஸான லைன்ஸ் சொல்லும்போது, வாசில் வீணையும் மாலை மதியமும், இதை பாருனவங்க திருநாவுக்கரசர். என் கடன் பணி செய்து கிடப்பதே சொன்னது திருநாவுக்கரசர். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் இந்த வரிகளையும் கூறியவர் திருநாவுக்கரசர். விச் தமிழ் போயட் இன்ஜெக்டட் தி ஸ்பிரிட் ஆஃப் நேஷனலிசம் அண்ட் நேஷனல் இன்டெகிரேஷன்? ஆப்வியஸ், எந்த தமிழ் கலைஞர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டியவர்? யாரு? பாரதியார் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட், வாட் வாஸ் தி ராயல் எம்பளம் ஆஃப் ராஷ்டிரகூடர்? ராஷ்டிரகூடர்களின் தேசிய சின்னம் எது? எது? கோல்டன் ஈகிள் இல்லையா, தங்க கழகு, தங்க கழகு. விச் ஆஃப் தீஸ் ஆக்ஷன்ஸ் கேனாட் லீட் டு ட்ரூத் கான்சியஸ்னஸ்? கீழ்கண்பனவற்றுள் எது மெய்யுணர்களுக்கான செயல்பாடு இல்லை? இங்க கவனிச்சு பாருங்க, மெய்யுணர்களை பத்தி வர செகண்ட் கொஸ்டின் இது. அப்போ மெய்யுணர்தல் அப்படிங்கிற அதிகாரம் எவ்வளவு முக்கியம்னு நீங்க பாருங்க. ஓகே, இதை நீங்க இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் சொல்லணும்னா, இந்த மெய்யுணர்தல் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா படிச்சிருந்தா தான் சொல்ல முடியும். புரியுதா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்தல். அப்படின்னா பொருளே இல்லை, ஒரு விஷயம் வந்து பிசிக்கலா அப்பியரே இல்லை அப்படிங்கறத நீங்க உண்மையிலே இருக்குன்னு நினைச்சிட்டீங்கன்னா அது என்ன? ஒரு மாயை. அப்போ இது வந்து மெய்யுணர்தற்கான செயல்பாடா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறு. ஓகே, இப்ப மத்ததுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, சார்பு உணர்ந்து சார்பு கேட ஒழுகுதல் அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு துன்பம் எது தரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்க என்ன செய்யணும்னாக்கா, சார்பு கேட அதை சார்ந்து இருப்பதை விட்டுடணும். அப்படி இருக்கும்போதுதான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா, இன்பம் இருக்கும். அப்போ இது வந்து ஒரு மெய்யுணர்தலுக்கான செயல்பாடுனா ஆமா. ஐயத்தின் நீங்கி தெளிதல், ஐயம் நீங்கி தெளிவோடு செயல்படணும், இதுவும் சார்பு உணர்தல், சாரி இதுவும் வந்து மெய்யுணர்தலுக்கான செயல்பாடு தான். சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது, அதாவது பிறப்பு எண்ணம், நீங்க பிறக்கும் போது அந்த பேதமை, பிறப்பு அப்படிங்கிற அந்த பேதமையை நீக்கிட்டு சிறப்பாக நீங்க வாழணும் அப்படின்னா, அந்த ஞான நிலையை நீங்க அடையணும்னாக்கா, சிறப்பு என்கின்ற அந்த செம்மையான பொருள் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு அந்த ஞானம் அப்படிங்கிற நிலைமையை அடைய முடியும். ஸோ இதுவும் வந்து மெய்யுணர்தலுக்கான செயல்பாடு தான். கீழே இருக்க மூணும் வந்து மெய்யுணர்தல் தான், மேல இருக்கிறது செய்யக்கூடாது, அது வந்து ஆப்போசிட்டா இருக்கிறதுனால அது இல்லையே. ஓகே, பட் ஆனா அதுவும் மெய்யுணர்தல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு குரல் தான். வேந்தர்க்கு ஒளி, வாட் இஸ் த மீனிங் ப்ரொபவுண்டட் இன் திஸ் திருக்குறள்? கொடை, அலி, ப்ரொடக்டிவ், கெப்சர். வேந்தர்க்கு ஒளியாவது என்று திருக்குறள் எதனை கூறுகின்றது? கொடை, அலி, செங்கோல், குடியோம்பல், மூணுமே தாங்க. ஆல் தி த்ரீ. ஸோ பார்த்துடலாமா இந்த திருக்குறள் என்னன்னு. கொடை, அலி, செங்கோல், குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி. கொடை, அருள், செங்கோல் முறை
தளர்ந்த குடிமக்களை காத்தல் இந்த ஆகிய நான்கு பண்புகளும் யாருக்கு இருக்கணும்? அரசன் இருக்கணும். அப்படிப்பட்ட அரசன் தான் விளக்கை போன்றவன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சாருகன் அப்படின்னா இது யாரை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரக்கன். சாருகன் என்றால் அரக்கன் என்று பொருள். ஆழி அப்படின்னா தேர் இருக்கு இல்லைங்களா, தேரினுடைய சக்கரம். ஆழி தேரோட்டம்னு தான் சொல்லுவாங்க திருவாரூர் தேர்லாம் ஓடுறது. சோ ஆழி அப்படிங்கிறது அந்த தேரினுடைய சக்கரத்தை சொல்றது. அடுத்தது நச்சிரம். நச்சிரம் அப்படின்னாக்கா அறநெறிகள், அதனால ஆப்ஷன் 4. இமயவர் என்றால் தேவர்கள் என்ற அர்த்தம். இதுக்கு பாருங்க என்ன வருது, 2, 1, 4, 3 ரைட்டா, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் ஃபாலோயிங் த எக்ஸ்கவேட்டட் இன்ஃபர்மேஷன் வித் தி எக்ஸ்கவேஷன் சைட் அகழாய்வு பத்தின ஒரு க்வெஸ்சன். தஞ்சாவூர் எக்ஸ்கவேஷன் எதோட தொடர்புடையது? இது வந்து ரோமன் பாட்டரி சரிங்களா, ரோமானிய மட்பாண்டங்களுடன் தொடர்புடையது. இது எல்லாமே ஓல்டு நியூஸ் அபவுட் எக்ஸ்கவேஷன். இது வந்து ரீசெண்டான எக்ஸ்கவேஷன் பத்தி கேட்கல. அதுல அப்படின்னாக்கா நீங்க படிக்கும் போது ரைட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் இயர்ந்து நீங்க படிக்கணும் எக்ஸ்கவேஷன் தான். அடுத்தது கீழையூர் அகழாராய்ச்சி வந்து எதை பத்தி கேட்டீங்கன்னாக்கா சென்டர் ஆஃப் புத்திசம், புத்த மத மையம். அடுத்தது திருக்காம்புலியூர் எக்ஸ்கவேஷன் இது எதை பத்தினதுன்னா கல்ச்சர் ஆஃப் காவிரி சரிங்களா, ஓ காவிரியுடைய கலாச்சாரத்தை பத்தி அதுல தெரிஞ்சுக்க முடியும். உறையூர் எக்ஸ்கவேஷன் இஸ் அபவுட் கமர்ஷியல் கான்டாக்ட் பிட்வீன் ரோம் அண்ட் தமிழகம், இப்போ ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பை பத்தி உறையூர் அகழாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ, 1, 2, 4, 3 நெக்ஸ்ட் விச் அமாங் தி ஃபாலோயிங் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மென்ஷன் தி ஏன்ஷியன்ட் வேர்ட் மதுரா. பின்வரும் கல்வெட்டுகளில் எந்த கல்வெட்டில் மதுரா என்னும் பழமையான சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது? சித்தர்மலை கல்வெட்டு, அழகர்மலை கல்வெட்டு, மாமண்டூர் கல்வெட்டு, பாத்திபுரலு கல்வெட்டு. இதுக்கு வந்து சித்தர்மலை கல்வெட்டுலையும் மதுரான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அழகர்மலை கல்வெட்டுலையும் மதுரான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ ஓகேவா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஹூ ஸ்பீக்ஸ் த ஃபாலோயிங் லைன்ஸ் இன் பாரதியார் பாஞ்சாலி சபதம்? என்னது, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், தர்மம் மறுபடி வெல்லும். பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் இதனை சொல்லுபவர் யார்? இதை பத்தி யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுனன் அவர்கள் தான். ரீட் த ஃபாலோயிங் அண்ட் பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மியூசிக்கல் பில்லர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் ஆஃப் நாயக்கா கிங் ரூல், கிங்ஸ் ரூல். நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் உருவான வியத்தகு அமைப்பு இசை தூண்கள் ஆகும். ஆமா கரெக்ட் சரிங்களா, நாயக்க மன்னர்கள் பீரியட்ல தான் இந்த இசை தூண்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்த மியூசிக் கிரியேட்டட் பை ரிதமிக் ஹிட்டிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் இஸ் வாண்டட் பை இன்டர்நேஷனல் மியூசிஷியன்ஸ். ஆமா இது வந்து உலக அளவில் வியந்து பார்த்தாங்க. இந்த தௌசண்ட் பில்லர் ஹால் ஆஃப் மீனாட்சி டெம்பிள் இன் மதுரை, ஒன் கேன் ஃபைண்ட் ஸ்மால் பில்லர்ஸ் தட் எக்ஸிக்யூட் மியூசிக் வென் பிளேட் அப்பான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் பல சிறு தூண்கள் உள்ளன, இதில் ஒவ்வொரு சிறு தூணும் இசை ஒளி எழுப்புவதை காணலாம். ஆமா கரெக்ட், எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, த அர்த்தநாதீஸ்வரா டெம்பிள் அட் ராமேஸ்வரம் கன்சிஸ்ட் ஆஃப் பில்லர்ஸ் தட் கேன் பி பிளேட் டு பிரிங் அவுட் த 7 ஸ்வரம்ஸ் அப்படின்னா அது வந்து தவறு. ராமேஸ்வரம் அர்த்தநாதீஸ்வரர் கோவிலில் உள்ள தூண்களில் 7 ஸ்வரங்கள் ஒழிக்கப்படுவதை கேட்கலாமானா, கேட்க முடியாது. இப்போ எங்க இருக்கு அந்த 7 ஸ்வரங்கள் தூண்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா திருநெல்வேலியில இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆப்ஷன் என்ன, 1, 2, 3 கரெக்ட், 4th வந்து தப்பு, ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ஸோ திருநெல்வேலி நெல்லிப்பர் கோவிலில் தான் இந்த 7 ஸ்வரங்களுக்கான தூண்கள் வந்து காணப்படுகின்றது. ஓகேவா, அடுத்தது சிக்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் த சோழர். சோழர்களை பற்றிய கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆஃப் த சோழர்ஸ் இஸ் இன் தி அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன். ஆமாம், அசோகருடைய கல்வெட்டில் தான் சோழர்களை பற்றி ஃபர்ஸ்ட் தெரிய வந்துச்சு கரெக்ட். அடுத்தது தேவர் இண்டிபெண்டன்ட் ரூலர்ஸ் இன் தமிழகம். ஆமாம், தமிழகத்தில் சுதந்திர அரசாக அவர்கள் விளங்கினார்கள் கரெக்ட். கன்னியாகுமரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் அன்பில் பிளேட்ஸ் கிவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் இயர்லி சோழாஸ். கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் அன்பில் சாசனமும் சோழர்கள் பற்றிய தகவல்களை கூறுகின்றது. ஆமாம், மூணுமே கரெக்ட். ஸோ ஆல் தி த்ரீ ஆர் ரைட். ஃபாலோயிங் பாருங்க, ரிசக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி, நீல் சத்யாகிரகா, குயிட் இந்தியா மூமெண்ட், அப்புறம் வந்து ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. ஸோ எப்போ ரிசைன் பண்ணாங்க கவர்மெண்ட், காங்கிரஸ் வந்து அவங்களோட அமைச்சரவைகள் வந்து எப்போ ரிசைன் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 1939. அதாவது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியா வந்து கலந்துக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களை கலந்துக்காமலே அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க பிரிட்டிஷ்காரவங்க. ஸோ அதை எதிர்த்து வந்து காங்கிரஸ் வந்து மினிஸ்ட்ரியை ரிசைன் பண்ணிடுவாங்க. அடுத்தது நீல் சத்யாகிரகா. நீல் சத்யாகிரகா வந்து நீல் சிலையை வந்து அகற்றுவதற்காக சத்யாகிரகம் நடந்தப்பட்டது எப்போனா 1927. அடுத்தது குயிட் இந்தியா ரெசல்யூஷன் 1942.
ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஃபார் ஃப்ரீ இந்தியா வந்து 1943 சரிங்களா. இதுக்கான ஆப்ஷன் 4321. நெக்ஸ்ட், ஹூ வாஸ் அரெஸ்டட் பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபார் த பாம்ப் எக்ஸ்ப்ளோஷன் ஆன் 1933 அட் ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன். 1933 ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமராஜர் அவர்கள். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா மிஸ்டர் கே எஸ் முத்துசுவாமி அவர்கள் பேர் தான் சேர்க்கப்பட்டிருக்கும். இரண்டாவதாக காமராஜர் அவர்களுடைய பேரும் சேர்க்கப்பட்டிருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் போலீஸ் ஸ்டேஷன் பாம்பிளாக்ஸில் காமராஜர் அவர்களை தான் கைது செய்தார்கள். ஓகே, இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.